ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சீரியல் ஆர்டிஸ்டோட அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாஷிகர் க்ரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்கமிங் ரோஜா அப்டேட் எல்லாம் நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நேற்றுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன், நம்ம ரோஜா வந்து மறுபடியும் சுயநினைவுலாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வீடியோவில் வந்து நம்ம ரோஜாவோட முழு இது வந்து இல்லை, தாலி சரடெல்லாம் போடாமல் இருந்திருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா அவங்களோட தாலி சரடு வந்து போட்டுட்டாங்க, அந்த கயிறை அவுத்துட்டு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம ரோஜா மறுபடியும் ரோஜாவாக அவங்களோட வீட்டுக்கே வந்தாச்சு. அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ரீசெண்டாக அந்த ரெண்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேரோட வருத்தம் என்ன அப்படின்னா, ஜெசிகா வந்துட்டாங்க, ஆனால் நம்ம ரோஜா வந்து சுயநினைவு மறந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரோஜா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்ட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ். அவங்க திரும்ப அவங்களோட நார்மல் காஸ்ட்யூம் அந்த தாலி எல்லாம் போட்டிருக்கதை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க சுயநினைவில் வந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, டெக்னிக்கல் சைட்டில் எல்லாமும் கேட்கும் போதும் சீக்கிரமாகவே அவங்களுக்கு சுயநினைவு வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அதே போல் நம்ம ரோஜாவும் அவங்களோட ஓன் காஸ்ட்யூமில், அதாவது ரோஜாவோட காஸ்ட்யூமில் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இனி அர்ஜுன் ரோஜாவோட பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ்லாம் வரப்போகுது. ரோஜாவுக்கு நினைவு வர அந்த தருணம், நம்ம அர்ஜுன் எப்படி ஃபீல் பண்ணுவார், ரோஜா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.